போன கிளாஸ்ல போட்டது வந்து வெவ்வேறு நம்பரா இருக்கு, இந்த நம்பர் எல்லாமே 100க்கு நியரரா இருக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இந்த 100ல 99 மைனஸ் பண்ணிக்காது. அப்ப நம்ம அதாவது 100 மைனஸ் 1 99 அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். தென் 100 மைனஸ் 2 98, 100 மைனஸ் 2 98, 100 மைனஸ் 1 99. அதே மாதிரி இதையும் எப்படி எழுதலாம், இந்த இடத்துல வந்து 100 மைனஸ் 8 இல்லையா, தள்ளி எழுதிக்க 100 மைனஸ் 8 நமக்கு 92. அதே மாதிரி இந்த இடத்துல 100 மைனஸ் 13, 100 மைனஸ் 13 87, 100ல 13 செப்பரேட் பண்ணா 87, 100ல 8 செப்பரேட் பண்ணா இங்க 90. அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும், இந்த இடத்துல 100 வச்சுக்க, 100ல 8 ரெண்டுமே 8 வருதா, ஸோ இந்த இடத்துல என்ன வச்சுக்கலாம், 95 வச்சுக்கேன். இது செப்பரேட் பண்ணா 100ல 5 செப்பரேட் பண்ணா 95, 100ல 7 செப்பரேட் பண்ணா 93 அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டு ஆட் பண்ணா கண்டிப்பா 100 வந்து வரணும். அதே மாதிரி இங்கேயும் 100 வச்சுக்க, 100ல 91, 9 செப்பரேட் பண்ணா 91, 100ல 11 செப்பரேட் பண்ணா 89 சொல்லி கிடைக்கும். ரெண்டு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 89, 99, 100, 91, 900, இந்த மாதிரி எல்லாமே 100 வரும். இப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதை வந்து கிராஸாக செப்பரேட் பண்ணும், 98ல 1 போனால் 97, இதுவும் கிராஸாக செப்பரேட் பண்ணு, இதுவும் 97, சேமாக தான் வரும், கண்டிப்பாக சேமாக தான் வரும். அப்போ இங்கே 97 போட்டுட்டு இந்த பேஸ் வந்து 100 அப்படிங்கிறனால ரெண்டு ஜீரோவை போட்டுக்க. இப்போ இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணு, நம்ம மைனஸ் மைனஸ் போட்டு வச்சுக்கிறது கூட அதை மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 = 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து 9702. அடுத்தது இது அதே மாதிரி தான், இந்த ரெண்டும் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். ஸோ 87ல 8 வந்து செப்பரேட் பண்ணினா என்ன வரும், 79 இல்லையா, 79. அதே மாதிரி இதையும் 92ல 13 செப்பரேட் பண்ணு, 92ல 13 செப்பரேட் பண்ணால் என்ன வரும், அதுவும் 79 வரும். டவுட்டாக இருந்தால் இந்த ரெண்டே வேணும் ஆட் பண்ணி பார்த்துக்கு, 9 + 3 = 12, பேலன்ஸ் ஒன்று 9 சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல 79 எடுத்துடணும், கண்டிப்பாக இந்த ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், 2 0, பேஸ் 100 அப்படிங்கிறனால 2 0 போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணும், இதை மல்டிப்ளைனா இங்கே என்ன வரும், 104 சொதட்டி 8 × 3 = 24, பேலன்ஸ் 2 104. இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்க, 0 இங்கே 0 இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது இதுக்கு வரும், இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணும். ஸோ இது செப்பரேட் பண்ணிங்க என்ன வரும், 80 இல்லையா. அதே மாதிரி 89ல 80 இதையும் செப்பரேட் பண்ணாலும் என்ன வரும், 80, கண்டிப்பாக இந்த ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த 80 எடுத்து இந்த இடத்துல போட்டுக்க, ரூல்ஸ் படி என்ன போடணும், இந்த 2 0 நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வரும், 99 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ இங்கே 99, இந்த இடத்துல 80 அப்படின்னு சொல்லி போட்டோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், 93ல 5 வந்து செப்பரேட் பண்ணும், 5 செப்பரேட் பண்ணி என்ன வரும், 88 இல்லையா. அதே மாதிரி இதையும் செப்பரேட் பண்ணும், இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணி என்ன வரும், 88. அப்போ அந்த 88 எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டு இந்த இடத்துல எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும், 2 0 நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா பேஸ் வந்து நம்ம 100, இந்த நம்பர் எல்லாமே 100க்கு நியராக இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து மல்டிப்ளை பண்ணும், 7 5 = 35, ஸோ மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 8 8 3 5. ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டியது, இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இதுவும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், இதுவும் மல்டிப்ளை, இதுவும் மல்டிப்ளை எழுதணும். இதெல்லாம் நம்மளுமே 100க்கு நியராக இருக்கக்கூடிய நம்பர். தேங்க்யூ.